வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் வடை. சிக்கன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, மிளகாய், வெங்காயம் ரெண்டு வெங்காயம், சிக்கன் அரை கிலோ சிக்கன், இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ சிக்கன் வடை பண்ண போகிறோம். சிக்கன் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு ஆற வச்சு நம்ம மிக்சியில் திரிக்கணும். இப்போ அவிஞ்சிருச்சு, லைட்டாக அவிச்சா போகிறோம். இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், பெப்பர் பொடி கொஞ்சம், அரை ஸ்பூன் பெப்பர் பொடி, மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை போட்டுக்கோங்க, மிளகாய், வத்தல் பொடி கொஞ்சம், மல்லி, மஞ்சள் தூள், உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம வதக்கி போட்டு சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு முட்டை, சிக்கனை அவிச்சாச்சு. இப்போ சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பரபரான்னு தெரிஞ்சு எடுத்துக்கணும். சிக்கனை வந்து தெரித்து எடுத்தாச்சு. முட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே வெள்ளைக்கருவு மட்டும் வேணும்னா வெள்ளைக்கருவு ஊற்றிக்கோங்க. மஞ்சள் கருவு ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எண்ணெயில் வந்து பொங்கி பொங்கி வரும். நான் கொஞ்சம் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சிக்கனை வச்சு தண்ணியால் ஆட் பண்ணி நம்ம வடை தட்டிக்கலாம். இந்த அளவுக்கு கிளுகுள்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கல் மாதிரி இருக்கும். இப்படி போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, வடையை அதில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. நல்லா செவக்க வேகமாக எடுங்க. ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மிச்சம் இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மஞ்சள் கருவு போட்டதுனால எண்ணெய் கொஞ்சம் பொங்கி வருது. வெள்ளை கருவு மட்டும் போட்டாக்கே அப்படி பொங்காது.